நம்ம கருணாஸ் தாங்க இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா பார்த்துக்கோங்க. ஓவர் லைட்டில் உலக லெவல் ஃபேமஸ் ஆகிட்டாருங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகலாவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய மீம் கிரியேட்டர் சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சாங்கன்னே பார்த்துக்கோங்க. ஆனால் கருணாஸ் மட்டும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டாருங்க. ஆமாங்க, அவர் வந்துட்டு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போதும் சரி, நிர்வாகிகள்கிட்ட பேசும்போதும் சரி, என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, நாங்கள் தான் எம்எல்ஏக்கள், நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் வந்துட்டு சிஎம், மக்களுக்கு வந்துட்டு இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காருங்க. நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சமூக வலைத்தளத்தின் மூலமாக வந்துட்டு கருணாஸுக்கு எதிராக பல லட்சம் மக்கள் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. மேலும் வந்துட்டு பல பேர் கருணாஸை கிண்டல் பண்ணியும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் பல செய்திகளை வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு அவ்வளோ விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. மேலும் வந்துட்டு மூன்று நாளைக்கு முன்னாடி கருணாஸுக்கு பர்த்டேங்க, பல பத்திரிகைகள் வந்துட்டு கருணாஸுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு ஒரு செய்தியை விட்டுருந்தாங்க. ஆனால் அதுக்கு கமெண்ட்ஸும் டிஸ்லைக்ஸும் அதிகமாக வந்துருந்துங்க. கமெண்ட்ஸில் வந்துட்டு கருணாஸை பயங்கரமாக போட்டி வாட்டி எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருணாஸுக்கு வந்துட்டு சில பேர் கண்ணீரஞ்சலி போஸ்டர் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் உழவு விட்டுருக்காங்க புகார் சொல்லியிருக்காங்க. அப்போ வெளிவந்த கருணாஸ் கிட்ட பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்த போது அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய சாதியையும் என்னுடைய சமுதாயத்தையும் வைத்து தான் வந்துட்டு என்னை கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் சாதினால் தான் வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய இடத்துக்கே வந்தேன், உழைப்பின் மூலயமா இந்த இடத்துக்கு வந்தேன், சின்னம்மா தான் வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்டேஷனே பண்ணாங்க, அம்மா தான் அம்மாவோட இரட்டை இலை சின்னத்தில் நின்று தான் நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன், என்னை வந்துட்டு கலாய்க்கிறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் என்னோட சாதியை வச்சு கலாய்க்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லை, என் மனைவி வந்துட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், என்னுடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்த்ததுனால என்னை இந்த அளவுக்கு கேமலாவாக வந்து விமர்சிக்கிறவர்கள் சரியான பிறப்பிற்கு இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்துட்டு பயங்கரமாக கடுமையாக வந்துட்டு திட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூவத்தூர் ரெசார்ட்ல வந்துட்டு நான் மாமா வேலை பார்த்ததாகவும் வந்துட்டு துணை நடிகைகளை கொண்டு டான்ஸ் ஆனதாகவும் குத்தாட்டம் போடுறதா வந்துட்டு என்னை பற்றி நான் தவறான செய்திகளை வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் உழவு விட்டிருப்பவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை ஆணையிடம் புகார் அளித்து வந்திருப்பதாக கருணாஸ் வந்துட்டு பத்திரிகையாளரிடம் தெரிவிச்சிருக்காருங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.